Hi friends, welcome to my channel Sriram Tailoring. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கி ப்лауஸ் ஃபிட்ல படம் வரையிருக்கறேனா இது கிராஸ் கட் இத எவ்வளவு அழகா கட் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியான முறையில உங்களுக்கு இத சொல்லி கொடுக்க போறேன். இதுல ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கை இருக்கு. நம்ம பட்டிக்கு வந்து நம்ம வந்து ஒட்டு கொடுத்து தாங்க தைக்க முடியும். சரிங்க இப்போ நம்ம வந்து எவ்வளவு அழகா சூப்பரா கட் பண்ணலாங்கறத இப்போ இந்த வீடியோல பே உங்களுக்கு ரொம்ப தெளிவா சூப்பரா சொல்லி கொடுத்துர்க்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம எவ்வளவு அழகா கிராஸ் கட்டிங் கட் பண்ணலாங்கறத பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ப்лауஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்лауஸ் வந்து கட் பண்றதுக்காக இப்போ இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் கிராஸ் கட்டிங் கட் பண்றதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா லைனிங் துணி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். ப்лауஸ் ஃபிட் எடுத்து வச்சிருக்கேன். அளவு சட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வச்சு எவ்வளவு அழகா நம்ம கிராஸ் கட்டிங் போடலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங்ல போடாம ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர்ல போட்டுக்கலாம். அது எவ்வளவு துல்லியமா போட்டுக்கலாம்ங்கறத இப்போ நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் கொஞ்சம் சைஸ் இல்லனா சைஸ் படுத்திக்கங்க. பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ப்лауஸ்க்கு வந்து நம்ம அளவு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க் சுச்சல எடுத்துக்கலாம். மார்க் சுச்சல வந்து 25 இருக்கு. 25 இருக்கு. நம்ம வந்து தையலுக்காக 1 இன்ச் கூட்டி 26 வச்சிடுவோம். அப்போ 26ல பாதி 13. அந்த 13 இன்ஜுக்கு இங்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம பேப்பர்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத வந்து மார்க் பண்ணியாச்சு. இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கி தோல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். தோல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அளவு பார்த்துக்கலாம். கரெக்டாக 12 இன்ச் இருக்கு. நல்லா அளந்து பார்த்தா 12 இன்ச் இருக்கு. இது கூட ஒரு 1.5 இன்ச் போட்டுனா 13.5. நம்ம உயரம் வந்து ஒரு 13.5 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 13.5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இது மார்பு சுவிட்சலோ 13, இது 13.5 எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு இவ்வளவு துணி தேவைப்படுது. இப்போ இதை தான் நம்ம சூப்பராக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மினிமம் அளவு வந்து 2.5 தான் இருக்கும் கழுத்து இடைவெளி. இவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 2.75 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2.75 எடுத்தால் தான் கரெக்டாக ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கரெக்டாக ஒரு 2.75 எடுத்துக்கலாம். ரெண்டே முக்கால் எடுத்தாச்சு. இப்போ கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக தோலை பிடிச்சி பாருங்க. கழுத்து இறக்கம் 6 இருக்கு. நம்ம 6 வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2.75 வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 இன்ச் வச்சு நம்ம வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருங்க, 3 இன்ச் இருக்கு. நம்ம ஒரு 1/2 இன்ச் கூட்டி 3.5 வச்சுக்கலாம். 3.5 இன்ச் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்பூல் அளவு பார்க்கணும்.
ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கிருங்க ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக ப்ளவுஸோட உயரம் 16 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அளவில் இருக்குது. அப்போ தான் பேப்பர் அசையாமல் இருக்குன்னு வச்சுருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள் பக்கமாக எடுத்துக்கலாம். உள் பக்கமாக எடுத்துட்டு இங்கே பாருங்கள் எப்படி வைக்கேண்டு. இப்படி வச்சதில் இதை இப்படி மார்க் பண்ணி பார்க்கேன். இது எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்கு. 6.5 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு வந்து மினிமமாக 6 போதும். வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கீழே வந்து கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கழுத்து இறக்கத்துக்கும் இதுக்கும் சென்டரில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு ஒரு சென்டரில் ஒரு கோடு. இதிலேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம வெட்டி துரெடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் ஃபிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு. இப்போ இதை நம்ம அப்படியே போட்டு தான் க்ராஸ் கட்டிங் கட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாகவே நம்ம லைனிங்கில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். லைனிங்கை ரெண்டாக விரித்து வச்சுக்கலாம். ரெண்டாக விரித்து வச்சாச்சா. இப்போ இதை வந்து நம்ம பேக் பீஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து துணியை வந்து விரித்தாச்சு. இப்போ பேக் பீஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பேக் பீஸ் போடுறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு ப்ளவுஸோட உயரம் வந்து 16 இருந்தது. நம்ம ஒரு 1/2 இன்ச் கூட்டி, ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் கூட்டி ஒரு 16 வச்சுக்கலாம். வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். வச்சு இங்கே பாருங்கள் நம்ம அந்த பீஸ் அப்படியே வைக்க. வச்சு இதை வரைஞ்சிக்கலாம். என்னோடய பக்கம் வந்து மடிப்பு பக்கம் தான் போட்டிருக்கேன். அப்போ தானங்க பேக் பீஸ் வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ இதை தூரம் எடுத்துடலாம். எடுத்துட்டு பின் துண்டோட இறக்கத்தை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குண்டு. கழுத்து இறக்கத்தை கரெக்டாக ஒம்பதரை இருக்குது. நம்ம ஒரு 9.5 வச்சுக்கலாம். அப்போ இதை வந்து ஒரு பாக்ஸாக போட்டு ஒரு வட்டம் போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு கிராஸ் கட்டு எப்படி போடலான்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அதில் வந்து கை எடுத்துக்கலாம். இப்படி நாங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களை பாருங்கள், நான் வந்து பேப்பரை வந்து இப்படி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கோண சைட் கிடைக்கணும். அந்த அளவுக்கு பேப்பரை வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கிராஸ் வந்து நல்லா இழுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும், நல்லாவும் ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போவும் இதை வந்து அப்படியே வரைஞ்சாச்சு.
இதே இப்ப நம்ம வரையாச்சு இப்ப நம்ம வந்து கை பீஸ் வந்து போட்டுக்கலாம் கை பீஸ்க்கு வந்து நம்ம வந்து இதுல வந்து எடுத்துக்கலாம் இதுல எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் குட்டி பேப்பர் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஓம் கை நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் கரெக்டா 6 இன்ச் இருக்கு ஒரு 6.5 இருந்தா போதும் இல்ல ஒரு 6.5 இருக்கான்னு பாப்போம் 6.5 இருக்கு தாராளமா அப்புறம் அகலத்தை பாப்போம் அகலம் வந்து ஒரு 9.5 இருக்கு நமக்கு ஒரு 11.5 வேணும் இல்ல 10 1/4 தான் இருக்கு சரி வேற பேப்பர் எடுத்துக்கலாம் இப்போ வேற பேப்பர் எடுத்தாச்சு உயரம் வந்து ஒரு 6.5 எடுத்துர்க்கேன் இந்த 6.5 இங்க வரை குறிச்சிட்டு இதுல வந்து நம்ம வந்து 11.5 இன்ச் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சதுர பீஸா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று போல வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சை கரெக்ஷன் பண்ணி இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் போட்டாச்சு இதில் வந்து ஒரு அரை வட்டம் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் சென்டரில் புள்ளி வச்சு மேலே உள்ளதுக்கு மேலே உள்ள கோடு கீழே உள்ளதுக்கு கீழே இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம விரிச்சு இதில் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் கை வெட்டியாச்சு பட்டிக்கு இதில் வெட்டிக்கலாம் கிராஸ் பீஸ்க்கு துண்டு பீஸில் வெட்டிக்கலாம் அதுவும் போக நம்மளுக்கு வந்து ஓப்பன் பீஸ் வைக்கிறதுக்கு வந்து இந்த துணியை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ இதை நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கேன் சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரி டாடா பாய்